தடுமாறினா தான். எங்க போயிருக்கோம்? இங்கே இல்ல, இதுல கூட இல்ல, எங்க போச்சுனே தெரியலையே. இளைய மசாவு பையா, இங்க நின்னு என்ன பண்ற? நல்ல வேலை நாங்க உன்ன பாத்துட்டோம். ரொம்ப நேரமா என்ன விளையாடுறதுன்னு யோசிக்கிறோம், ஐடியாவே வரலப்பா. என்ன விளையாடலாம் நீயே சொல்ல. அதத்தான ஃபுட்பால் விளையாடலாம்னு சொன்ன, நீ தான் கேக்கல. காஜோ விளையாடலாம். வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் உட்காந்து விளையாடுறது, ஓடி ஆடி விளையாடணும்ப்பா. இல்ல இல்ல, இன்னைக்கு இனிமே குடும்ப விளையாட்டு விளையாடலாம். இன்னைக்குமா? நேத்து அதே விளையாட்டு தானே நம்ம விளையாண்டோம். அந்த குடும்ப விளையாட்டு வேற மாதிரி, ஆனா இந்த விளையாட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா எது எப்படி இருந்தாலும் ஃபேமிலி விளையாட்டு தானே, அதனால ஃபுட்பால் தான் நல்லா இருக்கும். உட்காந்து விளையாடுற விளையாட்டுனா நான் வரல. கொஞ்சம் நீங்க கவனிக்கிறீங்களா? சொல்லு மசாவ், உனக்கு என்ன விளையாட ஆசையா இருக்கு? அது அது வந்து எனக்கு இப்ப விளையாடலாம் நேரம் இல்ல. 96 ஆபீசர் பிஸியா இருக்காராம். அதே ஒரு முக்கியமான பொருள் நான் தொலைச்சிட்டு அதை தான் இப்ப தேடிட்டு இருக்கேன். என்னது முக்கியமான பொருளா? பர்ஸ் ஏதாவது தொலைச்சிட்டியா? அதுல கார்டு இருந்தா பெரிய பிரச்சனை தான்ப்பா. நான் முக்கியமான பொருளை தொலைச்சிட்டேன்னு சொல்றேன். முக்கியமான பொருளை நான் தொலைச்சிட்டேன்ப்பா. ஆர்வ கோளாரை தொலைச்சது நீ இல்ல, மசாவு பையன் தான். மசாவ பொறுத்த வரைக்கும் முக்கியமான பொருள்னா என்னன்னு எனக்கு தெரியும். டோட்டல் விக்டோரியா தானே? அதேதான்ப்பா, எங்கேயாவது தொலைச்சிட்டேன். விக்டோரியாவா மசாவ்? ஆனா மசாவுக்கு அந்த டோட்டல்னா ரொம்ப பிடிக்குமேப்பா. எனது மசாவும் விக்டோரியாவுமா கேள்விப்படாத காம்பினேஷன் ஆயிருக்கேன். இதே மாதிரி ஓடிட்டு இருந்த கூடி சீக்கிரத்துல நீ போட்டு நடந்திருக்கு தெரியுமா? எனக்கு ஒருத்தர்கிட்ட கேக்கும் போது இப்படிதான் கேப்பாங்களா? நான் ஏதாவது தவறா பேசிட்டேன். கண்டிப்பா அது எங்கெங்கயும் இல்லப்பா. இனிமே நான் விக்டோரியாவை பார்க்கவே முடியாதா? அட என்னப்பா, இப்பவே தலை தொங்க போட்ட, கவலைப்படாத. நம்ம ஒண்ணு பண்ணலாம், எல்லாரும் பிரிஞ்சு போய் தேடுவோம். மசாவ் ஷின்சா நீங்க அந்த பக்கம் போங்க, நாங்க மூணு பேரும் இந்த பக்கமா போறோம். காய்கறி கடைக்கு பக்கத்துல இருந்தது எடுத்தோம். இது என்னோட விக்டோரியா.
இது உன்னோடதுன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் ஏதாவது இருக்கா? அது வந்து இருந்தா சொல்லு. ஆதாரமோ சாட்சியோ இருந்தா சொல்லே குடுக்கறேன். ஆமா இல்லனா இத மறந்துரு. நண்பா மசாவ், அது கழுத்துல ஏதாவது மச்சம் இல்ல, ஆபரேஷன் பண்ண அடியால ஏதாவது இருந்தா சொல்லு, குடுத்துட்டு போயிடுவானுங்க. இல்ல அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது. அம்மா நீ யாருக்கு சப்போர்ட் பண்ண செஞ்சா? அப்படின்னா உங்ககிட்ட ஆதாரம் இல்லன்னு சொல்லு. போலாம் வாங்க. இதுக்கு மேலயும் உனக்கு விளக்க தேவையா? இத உனக்கு கூடு போன கனவு காணாத. ஏன்னா இது எங்களுடைய விக்டோரியாவை விட யார் பக்கம் வருதோ எடுத்துக்கோங்க. நாங்களும் தயாராதா இருக்கோம். அப்போ மறந்து வச்சிட்டியாப்பா? அடுத்த தேடுதல் அவன் முழங்கிய நான் எடுத்துட்டு வந்து